ஸ்ரீய்பதி ஸ்ரீமதி சாசிதும் ஜெகஜகிவாசோ வசுதேவசத்மணி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத் ஹிரண்யர்பாங்கபுவம் முனிம் ஹரிஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் படிக்கணும் நம்போ ஐம்பத்தெட்டு வரைக்கும் படிச்சுட்டோம் அடுத்தது கலாசமகிரேணா அமுஞ்சத மனஸ்வினீஹி உத் உத்யித்தும் பட்டியசா விலாசின தசிய சாச்சிவ்யம் அகாரி அதாவது போன ரெண்டு நகாரம் போட்டான் பாருங்க அதே மாதிரி இதுலயும் அப்படின்னுட்டு ரெண்டு அகாரம் போடுறார் நகாரம் போடுறார் இதுல என்ன அப்படின்னா இந்த சந்திரன் இருக்கு பாருங்கோ ஒவ்வொரு தேவத்தையா சொல்லிட்டு வர்றார் இல்லையா குபேரன் இந்திரன் எல்லாத்தையும் இப்ப வந்து சந்திரனுடைய சான்சு அந்த சந்திரன் வந்து சந்திரன் வந்து எப்பவுமே அதனுடைய சுவாவம் என்ன குழுமைங்கிறது இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ரத்திகிரியாவில் வந்து ரொம்ப சகாய பூதமாக இருக்கு அப்படின்னா அது சந்திரன் சொல்லலாம் சந்திரன்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம்னு சொல்லுவா ரசத்துல ரசத்தினுடைய இப்போ ஸ்ருங்கார ரசம்னு எடுத்துட்டேன்னா அதுக்கு ஆலம்பன விபாவம்ங்கிறது ஒரு நாயக்கா நாயக்கன் நாயிகா இருக்கணும் ஒரு நாயக்கன் நாயிகா இல்லாமல் அங்கே சிருங்கார ரசத்தினுடைய பிரதீத்தி வரத்துக்கு சான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் அவள் வந்து ரெண்டு பேரும் ஒரு அசிங்கமான ஒரு ஒரு இது கிட்ட இருந்தால் இருந்தான்னு வச்சுக்கோங்கோ கூவத்து கிட்ட நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்கோ அங்க அவளுக்கு வந்து ரதி வந்தாலும் பாக்குற வாளுக்கு சகிக்காது என்னடா அது இங்க நிக்கிறாளுன்னு தோணும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து உத்திப்பின விவாகம் அந்த கார்டன்னு மூணு அதுக்கப்புறம் அங்கே ஓடுற அருவிகள் இதெல்லாம் வந்து அந்த ரசத்துக்கு வந்து சகாயபூதமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உத்தீபனமாக ரசத்துக்கு உத்தி ரத்திக்கு வந்து உத்தீபனமாக யார் இருக்கான் ஒன் ஆஃப் தெம் யார் அப்படின்னா சந்திரன் ஸோ அப்படிப்பட்ட சந்திரனானவன் இந்த ராவணனுக்கு சகாயபூதமாக இருந்துட்டுருக்கான் அவனுடைய அரண்மனையிலேயே அவன் எது போல இருக்கான் அப்படின்னா நர்ம சாச்சிவ்யம் அகாரி ந ந அகாரி நர்ம சாச்சிவ்யம்ங்கிறது அந்த ரத்தி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஹெல்ப்பராக இருக்க எப்படி வந்து அதாவது இன் ஜென்ரல் என்னன்னா ராஜாக்களனுடைய வீடு வீடுகளில் அரண்மனைகளில் நர்ம சச்சிவம் சச்சிவன் இருப்பான் அவன் வந்து என்னன்னா அவன் எல்லா கலையையும் தெரிஞ்சவன் எப்பமே அந்த புறத்தில் இருக்கிறவன் அவன் வந்து எல்லா ஸ்திரீகளுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துண்டு அந்த ஸ்திரீகள் வந்து சப்போஸ் அந்த ராஜா கிட்ட மனசை செலுத்தாம செலுத்தாமல் இருந்தான்னா அவளுக்குள்ள ஒரு காமத்தை வந்து உத்தேஜகனாக இருப்பான் அந்த நர்ம சச்சிவன் ஸோ அந்த நர்ம சச்சிவனுடைய ரோலை வந்து இங்கே யார் பண்ணுறா அப்படின்னா சாக்ஷாத் இந்த இந்துணா இந்துணா ந அகாரி ந அந்த இந்து ஆனவன் செய்யாமல் இருந்தான இருந்தா இருக்கின்றானா இல்லை செய்யறான் ஸோ அந்த ராவணனுக்கு நர்ம சாட்சி சச்சிவனாக யார் இருக்கான் அப்படின்னா சாக்ஷாத் அந்த இந்து சாக்ஷாத் அந்த சந்திரனை இருந்துன்றிருக்கான் அவனுடைய அரண்மனையில் இதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதில் வந்து அன்வயம் என்ன அப்படின்னா கலாசமக்ரேண கிரகான் அமுஞ்ச் அமுஞ்சதா மனஸ்வினீகி உத்கயித்தும் பட்டியசா ரதிம்

சரியா இந்துனாங்கிறது ஒம்பதாவது ஓகே சரி ஸோ சோ கலாசமிரேணா நுஞ்சதா மனஸ்வித் உத்யித்தம் பட்டியசா ரீம் வித்தன்வத்தா விளாசிண தர்மசிவியம் நி சரியா இதுதான் இதனுடைய அன்வ அன்வயம் மெயின் சென்டென்ஸுன்னு பார்த்தேன்னா இந்துனா நர்ம சா சாச்சிவ்யம் ந அகாரி ந இதுதான் இதனுடைய மெயின் சென்டென்ஸ் இந்துவான அந்த சந்திரனினால் தஸ்ய அப்படின்னா அந்த ராவணனுடைய நர்ம சச்சிவ்யம் அந்த நர்ம சச்சிவன்கிறவன் எந்த மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ணுவானோ அரண்மனையில அந்த வேலையை யார் பண்ணானா இந்த சந்திரனானவன் பண்ணான் சந்திரனானவன் டெஃபினட்டா பண்ணாங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்கோசரம் ந அகாரி நான் ரெண்டு நெகட்டிவ் போட்டு பாசிட்டிவ் கொடுக்குறார் சரியா எக்ஸாக்ட்லி ஸோ அதான் ஸோ இங்கே வந்து கலாசமக்ரேனு அதாவது கலாசமக்ரேனுன்னு சொல்லும்போது இது எல்லாம் வந்து சந்திரனுக்கு போகிறது பட் அந்த அந்த சந்திரனும் இந்த எப்படி வந்து அந்த நர்ம சஜீவனுங்கிறவன் எல்லா கலைகளிலும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக கை தேர்ந்தவனாக இருக்கிறானோ அதே போல கலாசமக்ரேன அனைத்து கலைகளோடு இருக்கின்ற இந்துனா இந்த சந்திரனினால் கிரகானு அமுஞ்சனா அமுஞ்சதா இந்த வீட்டை விட்டு அதாவது வீட்டிலே இருக்கின்ற அந்த இந்துனா அரண்மனையிலே இருக்கின்ற அந்த இந்துனா மனஸ்வினீகி உட்கயித்தும் ஸ்திரீகளை உற்சுகாக கருத்தும் அவ வந்து போகிறோம் இப்போ ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ரத்தி வியாபாரத்தில் அப்படின்னு இருந்துட்டானா அப்படிப்பட்ட ஸ்திரீகளை உற்சாகம் செய்வதற்காக அதற்கோசரம் பட்டியசா ரொம்ப அதிசயேன படுகு ரொம்ப புத்திசாலியான ரத்திம் அந்த பிரேமபாவத்தை விதன்வதா அந்த பிரேமபாவத்தை வளர்க்கின்றவனான வளர்க்கின்ற அந்த இந்துனா விலாசின தசிய அந்த ராவணன் அந்த விலாசத்தில் ஈடுபண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ராவணனுடைய ந நர்மசாச்சிவியம் ந அகாரி அவனுடைய நர்மசாச்சிவியம் அப்படின்னா சச்சிவசிய பாவ நர்மணி சாச்சிவ்யம் நர்மசாச்சிவியம் சரியா ஸோ அந்த நர்ம ரதி விஷயத்தில் ஒரு சச்சிவகா அப்படின்னாலே உங்களுக்கு மந்திரின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ந நர்ம சாச்சிவியம்னா அந்த ரதி சம்பந்தமான விஷயத்தில் யாரை வந்து ஈடுபடுத்துகிறான் இந்த ஸ்திரீகளெல்லாம் ஈடுபடுறான் ஈடுபட்டு யாருக்கு சகாய பூதமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த இந்திரன் இந்து அந்த சந்திரனானவன் அப்படின்னா ராவணனுக்கு யாரு போல அப்படின்னா எப்படி அரண்மனையில் பலவிதமான கலைகளிலும் கற்றுக்கொண்டு இருக்கின்ற கற்றுக்கொண்டு அங்கேயே தங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு நர்ம சச்சிவன் எப்படி வந்து பிரோத் உற்சாகம் செய்வானோ அந்த ஸ்திரீகளை அது போல ஹீ த மூல் பிளேஸ் த ரோல் ஆஃப் அ நர்ம சச்சிவா பை ஸ்டேயிங் இன் தி பேலஸ் ஃபார் எவர் அது எது போல அப்படின்னா அந்த நர்ம சச்சிவன் போல சரியா ஹம் இங்க வந்து இங்க வந்து பிரகிருதஸிய அப்ரகிருத்தேன நர்ம சச்சிவேன ஸ்லேஷாகனு போட்டிருக்கார் இங்கே வந்து இந்த நர்ம சச்சிவாக அப்படிங்கிறது இன் ஜென்ரல் நர்ம சச்சிவனுக்கு போகும் இந்த இடத்துல வந்து அது இந்திர சந்த் சந்திரனுக்கு போகிறது சரியா இதுல வந்து ஆஸ்அச் கம்பாரிசன் உப்பமானலாம்னு சொல்ல முடியாது அது மாதிரி எதுவும் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஆ ஸோ கலாசமிரேண கிரகானமுஞ்சதா மனஸ்வினீஹி உத்கயித்தும் படீயசா விலாசின தசிய வித்தன்வதாரதி ந நர்மசாச்சிவியம் அகாரி ந இந்துனா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அதேதான் அதேதான் ஆமா செய்தான் அர்த்தம் கிருதாத்து

அதாவது விநாயகருக்கு ஏக தந்தகன்னு பேர் இல்லையா ஒரு தந்தத்தோடு இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு தந்தத்தை உடைச்சி மகாபாரதம் எழுதினார் அப்படிலாம் கதை இருக்கு ஆனா இங்க வந்து அது எப்படி வந்து உத்ரேக்ஷதே அப்படின்னா இந்த ராவணனுக்கு வந்து தன்னுடைய ஸ்திரீகள் இருக்கா பாருங்கோ அவனை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஸ்திரீகளுக்கு வந்து காதணிகள் செய்யணுமா அவளுக்கு இயரிங் செய்யணுமா அந்த டஸ்கை வச்சுண்டு ஐவரியை வச்சுண்டு அதனால் வந்து விநாயகர்னுடைய அந்த டஸ்கை உடச்சுப்பிட்டானோ அவன் அந்த உடஞ்ச அந்த டஸ்க்குங்கிறது அந்த தந்தம்ங்கிறது இன்னி வரைக்கும் வளரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய உத்ரேக்ஷா இது வந்து ராவணன் உடச்சதுனால அவருக்கு ஒரு இது இல்லாமல் இல்லை விநாயகர் வந்து ஏகதந்தக ஒரு டஸ்கர் ஒரு டஸ்கோடு இருக்கார் அப்படிங்கிறத வந்து இங்கே எப்படி வந்து உற்பச்சதை அப்படின்னா ராவணனான ராவணன் தான் அவருடைய இன்னொரு பாகத்தை புடிங்கி எடுத்துட்டான் எதுக்கு எடுத்தான் பண்றதுல ஈடுபட்டதனால எடுத்துட்டான் என்ன லீலா உச்சித தந்த பத்திரிகா விதிசையா நூனம் ஜாது वैनायकम् एकं विषाणम् अद्यापि पुनः न प्ररोहति इदानी अन्वयः சரியா மெயின் சென்டென்ஸ் பார்த்துனா ஏகம் வைநாயகம் விஷாணம் அத்யாபி ந புனக பிரரோகதி ஏகம் விநாயக்கரனுடைய அந்த ஏகம் விஷாண விஷாணம்னா இன் ஜென்ரல் கொம்புன்னு அர்த்தம் கொம்புன்னு அர்த்தம் இன் ஜென்ரல் இந்த இடத்துல பல்லுன்னு எடுத்துக்கணும் தந்தம்னு எடுத்துக்கணும் விஷாணம் அத்யாபி இப்பொழுதும் கூட ந புரு புனக பிரரோகதி பிரரோஹத்தின்னா வளரவில்லைன்னு அர்த்தம் பிரரோகணம்னா வளருகிறது ந பிரரோகதிங்கிறது வளரவில்லைன்னு அர்த்தம் சரியா இப்போ வந்து ஸ்லோகம் என்ன அப்படின்னா மானினா மானினாங்கிறது ரொம்ப ப்ரௌடு மானம் அஸ்தி அஸ்தி மானி தேன மானினா ரொம்ப ப்ரௌடாக இருக்கின்ற அந்த ராவணனினால் அனேன ராவணேன விதக்த லீலா உச்சித தந்த பத்திரம் விதாத்தும் அதாவது விதக்தம் இன் ஜென்ரல்னால் வைதியம்னு நடத்தும் ரொம்ப கிளவர்னு அர்த்தம் லீலா அப்படிங்கிறது ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட் கொடுக்கறது உச்சித்தம்னால் ரொம்ப உச்சிதமானது சூட்டபிள் பத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயரிங்ஸு தந்த பத்திரிக்கா அப்படிங்கிறது விதாத்தும் அப்படிங்கிறது செய்வதற்காக விதிட்சா ஆசையோடு இருக்கின்ற அதாவது புத்திசாலியான ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்டுன்னு வராது அந்த இடத்துல விதக்தங்கிறது ரொம்ப அழகுன்னு எடுத்துக்கணும் ரொம்ப நன்றாக ஒரு லீலையை செய்கின்ற அந்த ஸ்திரீகள் அவளுக்கு உச்சிதம் அவா விதக்தானாம் லீலா விதக்த லீலாகா தாஹா அதாவது தாகா லீலாக சந்தி ஆசாம் இது விதக்த லீலா புரியுறதா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கை தேர்ந்த லீலையை செய்வதனால் அதுக்கு விதக்த லீலாகான்னு பேரு தாஹா சந்தி ஆசாம் இந்த ஸ்திரீகளுக்கு அதெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் விதக்தலீலா ஆமாம் அந்த தாசாம் உச்சிதாக அந்த விதக்தலீலா லீலா செய்கின்ற அவர்களுக்கு உச்சிதாக ரொம்ப உச்சிதமான விதக்த லீலா உச்சிதாக தாதிஷ்ய தந்த பத்திரிக்காக அப்படிப்பட்ட அந்த காதணி அது வந்து விதக்த லீலா உச்சித தந்த பத்திரிகானாம் விதித்ஷா தயா அதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை அதனால் புரியுறதா ஸோ விதக்த லீலா உச்சித தந்த விதக்த லீலா உச்சித தந்த பத்திரிகா விதிட்சையா அந்த ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற அந்த ஸ்திரீகளுக்கு காதணி உச்சிதமான காத ஆஹ் உம் உச்சிதமான காதணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசையினால் என்ன நூனம் நூனம்னா இண்டீடுன்னு சொல்லிடுவா இங்கிலீஷில் நூனா நிச்சிதம் நிச்சயமாக ஜாது கதாச்சித் என்ன பண்ணா அவன் அப்படின்னா அந்த ராவணனானவன் உத்ருதம் வைநாயகம் ஏகம் விஷானம் எடுக்கப்பட்டது விநாயகரனுடைய ஒரு விஷானம் விஷானம்னா கொம்பு இங்க வந்து நீங்கள் டஸ்குன்னு எடுத்துக்கணும் அவருடைய பல் அது அத்யாபி புனக நரோஹதி அது இப்பையும் கூட அந்த டஸ்க் வந்து திரும்பி வளரவே இல்லை அப்படி அவன் பேத்து எடுத்ததுனால வர வளரவே இல்லை இந்த இடத்துல வைநாயகம்ங்கிறது விநாயகா அப்படின்னா பல விகதகா நாயகன்னெலாம் சொல்லுவா இந்த இடத்துல விநயதி அபாகரோதி விக்னானு இது விநாயகா யவன் எவர் ஒருவர் விக்னங்களை போக்கடிக்கிறாரோ அங்கேந்து அபாக அபாக்கரோதி இது பண்ணிடுறாள் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறாரோ விக்னான் சக விநாயக தசிய இதம் வைநாயகம் அவருடைய அவரை சேர்ந்தது இது என்பதினால் வைநாயகம் சரியா அந்த வைநாயகம் ஏகம் விஷானம் உதம் அப்படிப்பட்ட விநாயகர்னுடைய எடுக்கப்பட்ட ஒரு தந்தம் அது இப்பொழுதும் கூட புனக புரோகதி திரும்பவும் அது வளரவில்லை அப்படின்னு அர்த்தம் சரியா ஆமா இது வந்து தத்திதாவா விநாயகர் வைநாயகங்கிறது தத்திதா என்ன அது என்ன இல்லையா விநாயக வைநாயகம் ஏகம் விஷானம் தந்த வினா ஓ அப்பா கரோதி அபாக்கரோதின ஒரு உற்பத்தி மாதிரி விநாயகத்துக்கு அந்த சப்தத்தினுடைய உற்பத்தின்னு வச்சுக்கோங்க அதான் இங்க வந்து ஏததன்யதா கதம் சோ வந்து இங்க என்ன அப்படின்னா ஏததன்யதா கதம் கஜானனசிய ஏகதந்தத்துவம் நூனம் உத்ஷே இதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு உத்ரேக்ஷா அந்த அந்த வார்த்தைகள் வந்தாலே உங்களுக்கு தான் இன்னொன்று வந்து இது வந்து பக்கா எக்ஸாஜரேஷன் தான் ஆமா ஆமா வந்துடுச்சு நூனம் அணையன மானினான் வருதே ஆமாம் स so, विदग्धलीला उचितदन्तपत्रिका विदित्सया नूनम् अनेन मानिना न जातु वैनायकम् एकम् उद्धृतं विषाणम् अद्यापि पुनः प्ररोहति स्यार्का इदकश्लोकं ए अडिना निशान्त निशान्तनारी परिधान दूनन, दून, दूनन स्फुटाग स्फुटागसापि ඌරු ලෝල චක්ෂෂහ පේන ස්ය අනපරාධ භාධිතාහා ප්‍රකම්පනේන අනු චකම්පිරේ සුරහා. ස නිශාන්තනාරී පරිධාන දූනන ටාගසාපි ඌරුෂු ලෝල ක්ෂුෂහ පේන තස්ය අනපරාධ බාධිතාහා ප්‍රකම්පනේන අනු චකම්පිරේ සුරහ ර්තා එඩිනා. அடுத்தது எந்த எந்த தேவர்கள் எந்த தேவன் வந்து இஸ்இன் டார்கெட் அப்படின்னா வாயு அந்த வனம் வாயு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப பிரியமான ராவணனுக்கு ஏன் அப்படின்னா அந்த வாயு வந்து எல்லாத்துலேயும் சஞ்சாரம் எல்லா இடத்துலையும் ஏன்னா வாயுவை வந்து அவன் கட்டுப்படுத்த முடியாது ஒரு இடத்துல போட்டு அடைக்க முடியாது வாயுவை நிறுத்திட்டானா அவனே மூச்சு விட முடியாது இல்லையா ஸோ வாயுவை மாத்திரம் அப்படியே விட்டுட்டானான் ஆனால் அந்த விட்ட வாயு என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுடைய அந்த போய் ஸ்திரீகளனுடைய துணியெல்லாம் தூக்கி விட்றான் தூக்கி விடுறதுங்கிறது ஒரு அபராதம் வாயுனால செய்யப்பட்டது ஆனா தட் வாஸ் குட் ஃபார் ராவணா ஹீ குட் சீ த ஸ்திரீ அவளனுடைய அந்த வந்து பார்க்க அவனால அனுபவிக்க முடியறது லோல சக்ஷுஷஹ அந்த லோல சக்ஷுஷனான அந்த ராவணனுடைய அவனால இந்த ஸ்திரீகளனுடைய துணி வந்து நீக்கப்பட்ட பொழுது பார்க்க முடியறதுங்கிற காரணத்தினால அபராதம் செய்த பொழுதிலும் அவன் வந்து ஹி வாஸ் நாட் பனிஷ்டு ஆனால் மற்ற சுரர்கள்லாம் அபராதமே செய்யலை ஸ்டில் அவளை போட்டு வந்து உள்ளே அடைச்சிருக்கான் ஆனால் இந்த வாயு செஞ்ச ஒரு நல்ல காரியத்தினால இவனுக்கு சூட்டபுளாக ஒரு வேலை செஞ்சதுனால அவ எல்லாரையுமே அவன் விட்டுட்டானோ மன்னிச்சு சரியா அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸோ தூலனை ஸ்புடாக ஊருஷு ஆமாம் ஸோ வந்து என்ன நஷாந்த இது அன்வயம் ஊருஷு லோக லோலச்சுஷா அதுக்கப்புறம் திய தான் அந்த ராவண பிரியண பிரகம்பனேன அனபராத ஓகே அனபராத பாதிதாக சுராகா அணுச்சகம்பிரே இதுதான் அன்வயம் மெயின் சென்டென்ஸ் என்னென்னா அனபராத பாதிதாக சுராக அணு அதாவது அபராதமே பண்ணாமல் பந்தனத்தில் போட்டிருக்கிற அந்த சுரர்கள் கூட இந்த பிரகம்பனேன பிரகம்பனம்ங்கிறது இங்கே வாயுக்கு பேர்

இந்த வாயு பண்ண நல்லதுனால அந்த ராவணன் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த 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 தேவர்களால் நமக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தன்னோட மனசில் வந்து ஒரு விசாரத்தை வச்சுட்டு அந்த தப்பே பண்ணாத அவளை கைத கைதி பண்ணியிருக்கான் பாருங்கோ அவள் ஜெயிலில் போட்டிருக்கான் பாருங்கோ அந்த தேவர்களையும் விட்டுட்டான் சரியா இந்த மாதிரி வாயுனுடைய அந்த வாயுவானவன் எல்லா தேவர்களுடைய அவளை வந்து அனுகம்பித்தமாக பண்ணிட்டார் கம்பனமா பண்ணல அனுகம்பித்தம்ங்கிறது கம்பனம் இல்லாமல் ஆக்கி விட்டாருன்னு அர்த்தம் சரியா அதான் இதுதான் இதனுடைய அர்த்தம் இப்போ வந்து வேர்டு பை வேர்டு பார்க்கலாம் நிஷாந்த நாரி பரிதான தூணன ஸ்புட்டாகசாபி ஊருஷு அதாவது நிஷாந்தம் அப்படின்னா கிரகம்னு அர்த்தம் அந்த நிஷாந்த நாரி அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கின்ற ஸ்திரீகள் வீட்டில்னா இந்த இடத்துல அந்த புறத்தில் அந்த புறத்தில் இருக்கின்ற ஸ்திரீகள் அவ வந்து சுத்தாந்த ஸ்திரீயகா இத்தியர்த்தக அந்த புறத்தில் வசிக்கின்ற சுத்தமான அதாவது அந்த ராஜா மாத்திரம் சம்போகம் வச்சுக்கக்கூடிய ஸ்திரீகள் அந்த ஸ்திரீகள் தாசாம் அவர்களுடைய பரிதானி பரிதானம்ங்கிறது அவள் போட்டுருக்குற வஸ்திரங்கள் அந்த வஸ்திரங்களை தூனனம் தூணனம்ங்கிறது ஆட்டுறது தேசாம் தூனனம் அவள் அவள்களை சாலனம் ஆட்டுவதனால் ஆட்டுறதுனால கொஞ்சம் அவைகள் தன்னுடைய இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்துக்கிறது அந்த வஸ்திரங்கள் அதனால் என்ன ஆறுது அப்படின்னா அவ அவள் வஸ்திரங்கள் நகர்றதா அதனால் தேனை ஸ்புட்டாகசா ஸ்புட்டாகசம்ங்கிறது ஸ்புட்டம்னா கிளியர் ரொம்ப கிளியராக இவனுடைய ஆகசம்ங்கிறது இவனுடைய இவனுடைய தப்பு கிளியராக தெரியறது யாரோடது இந்த வாயுனுடைய சரியா அந்த அதாவது ஸ்புட்டாகசாபி ஊருஷு அந்த 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 ஊருஷு லோல சக்ஷுஷகா அதாவது இந்த இந்த வாயு வந்து கம்பனம் பண்ணி ஆற்றான் அவன் துணி தள்ளுறது அதனால் இவனுடைய அபராதங்கிறது ஸ்புட்டமாக தெரிகிறது இருந்தபொழுதிலும் அந்த ஊருஷு லோல சக்ஷுஷகா அங்கே ராவணன் வந்து அங்கே பார்க்கும்போது தகார்ன அந்த துணை வளகும் போது அவனுடைய லோலச்சக்குஷக இராவண இந்த மாதிரி ஒரு சதிருஷ்ணா திருஷ்டேகே ரொம்ப ஒரு திருஷ்ணாவோட ஆசையோடு இருக்கின்ற கண்களோடு இருக்கின்ற அந்த ராவணன் தசிய அவனுடைய பிரியேண பிரகம்பனேன ரொம்ப பிரியமான அந்த வாயுவினால் அனபராத பாதிதாக சுராக அனுச்சகம்பிரே அபராதமே செய்யாத அபராதமே செய்யாத பந்தித்த பாதித்தாகா அவள் வந்து அனபராதே அபராத அபாவே அப்பி பாதித்தாகா அவள் அபராதம் செய்யாத பொழுதிலும் கட்டப்பட்ட கட்டு அதாவது ஊபின் அரஸ்டட் ஜெயிலில் போட்டிருக்க அப்படிப்பட்ட சுராகா பிரே இவன் பண்ண தன்னுடைய உபாயத்து மூலமாக அவள் வந்து இது பண்ணில தப்பிச்சிக்கல வாயு செஞ்ச உபாயத்தினால அவளும் பெனிஃபிட்டாரான்னு அர்த்தம்

இல்ல இல்லை 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 இவன் வந்து இவன் வந்து மற்ற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறான் இந்திரனை ஒரு டார்ச்சர் பண்ணான் குபேரனை வந்து போட்டவன் மனசை ஒரு கலக்கலக்கினான் சந்திரன் வந்து சந்திரன் வந்து அந்த ஸ்லோகத்தை நான் அந்த சென்டென்ஸ் கூட்ட அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சந்திரன் வந்து கிருஷ்ண பட்சத்தில் கூட அமாவாசாணி கூட அவன் ஃபுல் மூன்று இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு இ வாயுக்கு அது மாதிரி பனிஷ்மெண்ட்டே இல்லையே அவன் வந்து சர்வ சஞ்சாரி ஜாலியாக சஞ்சாரம் இருக்கான் அந்த சஞ்சாரம் பண்ணுறதுல அந்த வாயுனால இவனுக்கு பெனிஃபிட் வருது பெனிஃபிட் வருதுனால இந்த ராவணன் என்ன யோசிக்கிறான் இந்த தேவர்கள்னால நமக்கு எப்படி நல்லது தான் கிடைக்கும் பேர் இந்த வாயு நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான் அதனால் மற்ற வாழையும் நம்ம வந்து ரொம்ப படுத்தாமல் விடலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிடலாங்கிறது இல்லை அவளுடைய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலான்னு ஆ அந்த மாதிரி காரணத்தினால இங்க என்னன்னா ஏகசிய வைதக்தியாது பகவாக ஜீவந்தி இது பாவாக ஒத்தம் ஒத்தம் ஒரு ஒரு குரூப்ல ஒத்தம் புத்திசாலியா இருந்தா போறோம் மத்த எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருவோம் சோ வந்து இந்த வாயுங்கிறவன் ரொம்ப புத்திசாலியா இதெல்லாம் வந்து கவியினுடைய ஒரு ஏகசிய வைதக்தியாது பகவக ஜீவந்தி இது பாவா குரூப்ல எல்லாருமே மக்கா இருந்தான்னு வச்சுக்கோங்க புத்தாலியா இருந்தா ஹீவில் அவன் தப்பிச்சு அவனால மத்தவாது ஆமா சரியா சோ அதனால வந்து இங்க என்ன அப்படின்னா வாயுனா அனுகம்பித்தாக அப்படின்னா வாயுனால வந்து ராவணனால ரிலீஸ் பண்ணப்பட்டார்கள் இந்த சுரர்கள் அவன் வந்து அதாவது அபராதக அபராத கிருத்தக யாருன்னா வாயு அவனை விட்டுட்டான் ஏன்னா அவனால் நன்மை நடந்துவிடுத்துன்னுட்டோ அபராதமே பண்ணாமல் இவா எல்லாரும் சந்திரன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியா இருந்தாலும் சரி ஃபுல் மூன் இருக்கணும் அவனுடைய இதில் அதில் வந்து இன்னும் நீங்கள் குமார சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வர்ணிக்க இருக்கும்போது அந்த அவன் பேர் என்ன தாரகாசுரனோட பற்றி தானே வர்ணிப்பா அங்கே அவனோட இதில் வந்து சந்திரன் வந்து அந்த அளவுக்கு அவனோட ஒளி இருக்கணுமா அந்த சந்திரன் ஒளி வந்து சந்திரகாந்த அந்த மணி மேலே பட்டு அதுலேருந்து ஜலம் ஒழுகும் தட் வில் கீப் த பேலஸ் கூல் ஆல்வேஸ் சூரியனுடைய ஒளி இதில் பார்த்தோமே ஒளி வந்து அந்த தாமரை மலர்ற அளவுக்கு தான் இருக்கணும் சுளிர்னு பட்டு மேலே அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி

அக்னி என்ன பண்ணுறதா அப்படின்னா அக்னி வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா பெரிய மகாதேஜகா இல்லையா அவனுடைய அவருடைய தேஜஸையே வந்து இந்த ராவணன் வந்து திரஸ்காரம் பண்ணிடுறான் திரஸ்காரம் பண்ணுறதுனால அந்த துக்கம் வந்துட்ருக்கு சி நம்ம போய் இப்படி ஒரு உக்ர தேஜகா இப்படி தேஜஸோர் இருக்கின்ற நம்மள போய் இந்த ராவணன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிறதுனால அவருடைய சோகம் வந்து த்விணீகிருத்தம் அதனால் என்னென்னா அவர் கண்லேந்து வர ஜலம் வந்து அக்னியில் விழுந்து விழுந்து நிறைய தூமத்தாக கலப்பி விட்றதாம் இன் ஜென்ரல் எங்க வந்து அக்னி இருக்கும் அங்கே தூமம் வர பிரசக்தி ஜாஸ்தி ஆனா தூமம் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் இல்லையா அக்னி வந்து எத்தனை தூமகா தத்திர வன்னியே தவிர எத்திர வன்னி தத்திர தூமங்கிறது கிடையாது இல்லையா எங்க தூமம் இருக்கு தூமம் எங்க இருக்கோ அங்கே வன்னி இருக்குன்னு சொல்லிடுவான் வன்னி இருக்கிற இடத்துலலாம் தூமம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா தூமம் இருக்க சான்ஸ் இருக்கு ஆனா இந்த ராவணன் செஞ்ச காரியத்தினால அவர் திகுணீகிருத்தம் அவனுடைய அந்த சோபமானது ஜாஸ்தியாக்கப்பட்ட காரணத்தினால் ஒன்றும் நிறைய தூமத்தை வந்து கிளப்பி விட்டுருச்சு அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மே இதில் வந்து அண்மை என்ன அப்படின்னா तस्य जनाभिबाविना महीयसाम मह्यसाम महासाम महिम्ना मुहु तिरस्कृतः तनुहु तिरस्कृतः तनुहु तनुनापात अह आदिजयहि द्विगु आदिजयहि बाष्पयहि द्विगुणीकृतम् தூம விதானம் பபார இதுதான் அதனுடைய அன்மயம் சரியா ஸோ மெயின் சென்டென்ஸ் என்னன்னா தனுன பாத் தூம விதானம் பபார தனு பாத்து அப்படிங்கறது உங்களுக்கு அக்னிக்கு ஒரு பேர் சரியா ஆமாம் அந்த அக்னியானது என்னன்னா தூம விதானம் பபார தூம தூம மண்டலம் அப்படியே சூழ் புகழ் ம புகை மண்டலம் அந்த மண்டலத்தை தாங்கின்றிருக்கு பபார தாங்கின்றிருக்கு பருங்கிறது பரத்தி இருக்கு பார்த்தீங்களா அதோட லிட்டு சரியா ஸோ இங்கே என்ன அப்படின்னா தஸ்ய தஸ்யங்கிறது அந்த ராவணனுடைய ஜனாபிபாவினா மகீசாம் மகசாம் மகிம்னா ஜனாபிபாவினா அப்படின்னா எல்லாரையும் திரஸ்காரம் செய்கின்ற மேலும் என்ன மகீசாம் ரொம்ப அதிமகதாம் ரொம்ப மகத்தான ரொம்ப பெரிய மகசாம் ஒரு தேதசோடு தேதசது தேதச தேதஸோட மகிம்னா அந்த மகிமையினால் முகுஹூ திரஸ்கிருத வாரம் வாரம் திரும்பி திரும்பி திரஸ்கிருத்தக திரஸ்காரம் செய்யப்பட்டான் யாரு இந்த தனுவுனை இந்த அக்னியானவர் அந்த திரஸ்காரம் பண்ணதுனால என்ன ஆச்சு அவருக்கு தனும் தனுஹூ அப்படிங்கிறது ரொம்ப மெலிஞ்சி போயிட்டாருன்னு நினச்சோம் அந்த அந்த அக்னி வந்து ஜுவாலையா ஜுவாலை விட்டு எரியல இவன் வந்து இவனுடைய மகிமையினால திரஸ்கிருதா சக தனு பாத் தனுகு ரொம்ப ம மலிஞ்சி போய் அதனால் என்ன ஆறுது அப்படின்னா அவன் வந்து அந்த தனுவை பார்த்து ஆதிஜைஹி பாஷ்பைகி துகி துகினீ கிருத்தம் ஆதிஹி ஆதிஹினாலே கஷ்டம்னு அர்த்தம் ஆதே ஜாத்தாஹா ஆதிஜாக சரியா அந்த கஷ்டத்திலேருந்து உண்டான அந்த ஆதிஜெய்ஹி பாஷ்பைகி க பாஷ்பம்னா கண்ணீர் அந்த கஷ்டத்தினால் உண்டான அந்த கண்ணீர்களினால் த்விகுணீ கிருத்தம் த்விணி இரட்டிப்பாக்கப்பட்ட என்னது தூமவிதானம் அந்த தூம மண்டலம் புகை மண்டலமானது பபார அப்படிப்பட்ட தூம மண்டலம் தூமவிதானத்தை இந்த தனு பாத் இந்த யாரு இந்த அக்னியானது தாங்கி கொண்டு இருந்தது சரியா அதாவது ஆமா பரத்தினாலே உங்களுக்கு கேரிங்கிற அர்த்தம் இல்லையா பாரதி ஆஹ் அதனுடைய பபாரங்கிறது லிட்டிலக்காரம் உங்களுக்கு சரியா சோ அக்னிரபி அக்னியும் கூட தத் சந்நிதோ அந்த ராவணனுடைய பிரசன்சில நிஸ்தேஜ தேஜஸ்கூமாயமான ஆஸ்த இது அர்த்தம் அதாவது அந்த அக்னி கூட இந்த ராவணனுடைய பிரசன்சில விடப்பட்ட போக்கடிக்கப்பட்ட ஒரு தேஜஸோடு இருக்கின்றான் சரியா ஆஹ் இங்க வந்து தூம துவைகுண்ணிய அசம்பந்தே சம்பந்த அபிதானாத் அதிசயோக்தி அதாவது தூமம் தூம மண்டலம் களம்பித்துன்னு சொல்லுவா தூமம் வந்து இரட்டிப்பா ஆயிடுத்துன்னு எதா சொல்லுவாளோ அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் அதை வந்து எக்ஸாஜரேட் பண்றதுனால இங்க வந்து அதிசயோக்தி அலங்காரம் சரியா இருக்கா உம் சம்பந்தம் ஆமா சம்பந்த சம்பந்த அபிதானாத்து உங்களுக்கு அதிசயோக்தி சரியா சோ திரஸ்கிருத திரஸ்கிருத தசிய ஜனாபிபாவினா मुहुर्महिम्नामहसां महीयसां भवारबाष्पैर्द्विगुणीकृतं तनुः तनूनपाद्धूमवितानम् आधिजैः दर्या